ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிலன் மீடியா. நம் வாழக்கூடிய இந்த பூமியை வந்து பார்த்தீங்கன்னா குப்பைகள் கொட்டி நம்ம மாசுபடுத்திட்டு தான் இருக்கோம். பூமிக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து விண்வெளியும் வந்து மாசுபடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க விண்வெளி குப்பைகள் மூலயமா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஸ்பேஸ் டெபரிஸ்ன்னு சொல்லப்படுகின்ற இந்த விண்வெளி குப்பைகள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அக்டோபர் 4, 1957 ரஷ்யாவுடைய முதல் செயற்கைக்கோளான ஸ்பட்னிக்ங்கிற செயற்கைக்கோள் ஏவப்பட்ட நாள். அன்றைய தேதியிலிருந்து இன்றைய தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து பல காரணங்களுக்காக வந்து செயற்கைக்கோள்களை வந்து அனுப்பிட்டு தான் இருக்கும். கிட்டத்தட்ட இன்றைய தேதியில் 5000-6000 மேற்பட்ட சேட்டலைட்ஸ் வந்து பூமியை வந்து சுழன்றுட்டு தான் இருக்கு. இதில் கிட்டத்தட்ட 3000 மேற்பட்ட சேட்டலைட்ஸ் வந்து செயலிழந்த நிலைமையில தான் இருக்கு. விண்வெளி குப்பைகளாக வந்து பூமியை வந்து சுழன்றுட்டு இருக்கு. செயல்படாத நிலையில் இருக்கக்கூடிய இந்த செயற்கைக்கோள்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து வெளிவரக்கூடிய குப்பைகள், விண்வெளி வீரர்கள் தவறுதலாக விடக்கூடிய பொருட்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூமியை சுற்றி விண்வெளி குப்பைகளாக வந்து சுற்றிட்டு இருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஜங்க் அப்படின்னு சொல்றாங்க. விண்வெளி குப்பைகளை 2 சைஸ் வச்சு பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து 10 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய விண்வெளி குப்பைகள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய விண்வெளி குப்பைகள். இந்த 10 சென்டிமீட்டருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த விண்வெளி குப்பைகள் கிட்டத்தட்ட 34,000 மேற்பட்ட குப்பைகள் இருக்கலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி 1 மில்லிமீட்டருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய விண்வெளி குப்பைகள் வந்து 128 மில்லியன் குப்பைகள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கணக்கிட்டு இருக்காங்க. இந்த விண்வெளி குப்பைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான ஒரு ஆர்பிட் இல்லாமல் பூமியை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாப்பினான்னு வந்து சுழன்றுட்டு தான் இருக்கு. இந்த விண்வெளி குப்பைகள் ஒன்றோடு ஒன்று மோதும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து விண்வெளி குப்பைகள் அதிகரிச்சுக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு. இதை தவிர்த்து அசாட்டுன்னு சொல்லப்படுகின்ற ஆன்டி சேட்டலைட் ராக்கெட் மூலியமாக கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்வெளி குப்பைகள் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. இந்த ஆன்டி சேட்டலைட் ராக்கெட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பூமியை சுற்றிட்டு இருக்கக்கூடிய இந்த செயற்கை கோள்களை வந்து பூமியிலிருந்து ஒரு ராக்கெட்டை அதை வந்து விண்வெளியிலே அழிக்கக்கூடியதான் இந்த ஆன்டி சேட்டலைட் ராக்கெட்டோடைய நோக்கம். இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விண்வெளி குப்பைகள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இந்த ஆன்டி சேட்டலைட் ராக்கெட்ஸ் வந்து எந்தெந்த நாடுகள்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா USA, ரஷ்யா, சைனா, இந்தியா அண்ட் இஸ்ரேல். இந்த விண்வெளி குப்பைகளால் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செயற்கைக்கோள்கள் வந்து அனுப்பிட்டு தான் இருக்கும். நம்ம இப்போ அனுப்பக்கூடிய இந்த செயற்கைக்கோள்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்வெளி குப்பைகளால் பாதிக்கப்படுத்து தான் சொல்லணும். ஏன்னா இந்த விண்வெளி குப்பைகள் வந்து பார்த்தீங்கன்னா பூமியை வந்து ஒரு நிலையான ஆர்பிட்ல இல்லாமல் ரேண்டமாக வந்து இதை சுற்றிட்டு இருக்கும். இப்படி சுற்றிட்டு இருக்கக்கூடிய இந்த விண்வெளி குப்பைகள் நம்ம இப்போ அனுப்பக்கூடிய இந்த செயற்கைக்கோள்கள் ஆல்ரெடி ஆக்டிவாக இருக்கக்கூடிய இந்த செயற்கைக்கோள்களை வந்து இது டேமேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு. இந்த விண்வெளி குப்பைகள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 miles per hour வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 27,000 km/h வேகத்தில் வந்து சுற்றிட்டு இருக்கு. இந்த மாதிரி பூமியை சுற்றிட்டு இருக்கும் போது ஆல்ரெடி செயல்பாட்டில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோளையும் சரி இப்போ நம்ம புதுசாக அனுப்பக்கூடிய இந்த செயற்கைக்கோளையும் வந்து இது டேமேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு. இதை மானிட்டர் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா USA-ல US சர்வைவல் லென்ஸ் நெட்வொர்க் அப்சர்வேட்டரி மூலமா வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அப்சர்வேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா உலகம் எங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்சர்வேட்டரி வந்து இருந்துட்டு இருக்கு. அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டெபிரிஸ் வந்து என்ன டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்குங்கிறத வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் ஏஜென்சி ஸ்பேஸ் டெபிரி கோஆர்டினேஷன் கமிட்டின்னு ஒரு பெரிய கமிட்டி இருக்கு. இந்த கமிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் பல்வேறு நாடுகளை சார்ந்த விண்வெளி துறையில் ஆராய்ச்சி செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மெம்பர்ஸாக இருக்காங்க. அவங்க ட்ராக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்பேஸ் டெபிரிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமிட்டி மூலமா வந்து பகிர்ந்துக்குவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய இஸ்ரோவும் வந்து ஒரு மெம்பராக தான் இருக்கு. இந்த விண்வெளி குப்பைகள் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லப்படுகின்ற இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை தாக்கக்கூடிய வாய்ப்புகளில் 10,000-1 அதிகமாக இருந்தாலும் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுவாங்க. இப்போ 1 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த குப்பைகள்கிட்டருந்து இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை பாதுகாக்கிறதுக்கு மல்டி லேயர் ப்ரொடக்ஷன் வந்து இருக்கும். 2016 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டருக்கு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு விண்வெளி குப்பை வந்து தாக்குது. இந்த மல்டி லேயர் ப்ரொடக்ஷன் இருந்தனால இந்த விண்வெளி நிலையத்தை நம்மளால வந்து பாதுகாக்க முடிஞ்சிச்சு. இதுக்கான தீர்வு தான் என்ன? இன்டர் ஏஜென்சி ஸ்பேஸ் டெபிரி கோஆர்டினேஷன் கமிட்டியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 கைட்லைன்ஸ் வந்து முன்வைக்கிறாங்க. ஒன்று 1,400 கிலோமீட்டருக்கு அதிகமாக உயரத்தில் பூமியை சுற்றிட்டு இருக்கக்கூடிய இந்த சேட்டலைட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய இறுதி காலகட்டத்தில் 36,000 கிலோமீட்டருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸில் கொண்டு போய் விட சொல்கிறாங்க.
இந்த பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா கிரேவியார்டு ஆர்பிட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதுக்கும் கீழே 1400 கிலோமீட்டருக்கு குறைவாக சுற்றிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் சேட்டலைட்ஸ் அதோடைய ஆயுள் காலம் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு கிட்ட கொண்டு வந்து கூட சொல்கிறாங்க. ஏன்னா காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைட்ஸ் வந்து செயல் இழந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பூமியோட வளிமண்டலத்துக்குள்ளே வரும். பூமியோட வளிமண்டலத்துக்குள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபோர்ஸ் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா எரிந்து சாம்பலாகி வந்து பூமியில் வந்து விழுகும். இன்னும் சில தியரிஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வலைமாறின ஒரு அமைப்பை வந்து பயன்படுத்தி இந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய இந்த விண்வெளி குப்பைகளை மீண்டும் பூமிக்கே கொண்டு வரலாமாங்கிற மாதிரின தியரிஸை வந்து ப்ரொப்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவோட முடிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா வந்து செயற்கைக்கோள்களை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். போன வருடம் வந்து ஒரு சேட்டலைட்டை வந்து இந்தியா டிஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. 2011 ஜூலை 15 GSAT-12 ஒரு சேட்டலைட் வந்து கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக இந்தியா வந்து ஏவி இருந்தாங்க. இந்த சேட்டலைட்டோட ஆயுள் காலம் வந்து முடிய போகுது. இது முடியக்கூடிய இந்த தருவாயில வந்து பாத்தீங்கன்னா 2023 மார்ச் 23 வந்து இந்த சேட்டலைட்டை வந்து டிஸ்போஸ் பண்றாங்க. எப்படி டிஸ்போஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜியோன் சொல்லப்படுகின்ற ஒரு ஆர்பிட்டுக்கு மேல 400 கிலோமீட்டர் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த சேட்டலைட்டை கொண்டு போய் விடுறாங்க. கிட்டத்தட்ட இவங்க எங்க கொண்டு போய் விடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா சேட்டலைட்டோட இந்த கிரேவியார்டு ஆர்பிட் அப்படின்னு சொல்லியிருந்தால அந்த கிரேவியார்டு ஆர்பிட்ல தான் கொண்டு போய் விடுறாங்க. வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஸ்பேஸ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.